18 வயசுக்கு மேற்பட்டவங்க புதுசா ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படினா, அதாவது மேஜரா உள்ளவங்க புதுசா ஆதார் கார்டு எடுக்கணும், அதுக்கான புதிய நடைமுறை ஒன்ன கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆதார் கார்டு தேவைப்பட்டது பக்கத்துல உள்ள ஆதார் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கான ஆதார் கார்டு அவங்க வழங்குவாங்க. ஆனா இனிமே 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஈஸியா ஆதார் கார்டு கிடைக்காது, அதுக்கான புதிய நடைமுறை ஒன்ன கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்க அறிவிப்பு பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்தியாவில் ஒருங்கிணைந்த அடையாள அட்டை வழங்கும் நோக்கில் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் சேவை மையத்தில் விண்ணப்பித்து மக்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஆதார் அட்டையில் பெயர், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. சோ இது எல்லாமே நார்மலா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் புதிதாக ஆதார் கோரி மையங்களில் விண்ணப்பித்தால் அது விசாரணைக்காக ஆன்லைன் மூலம் UITAI ஒருங்கிணைந்த மையத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு ஆதார் கார்டு வழங்கப்படும். அதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அது குறித்து விசாரணை நடத்த அந்த பகுதி தாசில்தார் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நார்மலா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் அடிப்படையில அவங்களுக்கான ஆதார் கார்டை கொடுப்பாங்க. ஆனா இனிமே மேஜரா உள்ளவங்க ஆதார் கார்டுக்காக அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது சாதாரணமா கொடுக்கப்படாது. அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஆதார் மையத்துக்கு போய் சேரும் ஆன்லைன் மூலமா. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல அப்படின்னா டைரக்டா அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சம்பந்தப்பட்ட தாசில்தார் அலுவலகத்துக்கு அந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்பி வைப்பாங்க. அவங்க அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் அப்ரூவ் கொடுப்பாங்க. அது மாதிரி தாசில்தார் அலுவலகத்துக்கு அந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் RIVO தலைமையில வந்து நேரடி கள ஆய்வு செஞ்சு விசாரிப்பாங்க. பின்னர் தாசில்தார் ஒப்புதல் அளித்த பின்னரே ஆதார் அட்டை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா ஆதார் சேவை மைய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, புதிதாக ஆதார் அட்டை கேட்டு விண்ணப்பிக்கும் 18 வயது மேற்பட்டவர்களுக்கு பிற மாநிலங்களில் ஆதார் அட்டை இருக்கிறதா மற்றும் இலங்கை அகதியாக வந்துள்ளாரா என்பது உட்பட பல்வேறு கோணத்தில் விசாரணை செய்து ஒப்புதல் அளித்த பின்னரே ஆதார் அட்டை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க புதுசா ஆதார் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஃபோர்ஜரி இருக்கும். சோ ஒருவேளை உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல ஏற்கனவே ஆதார் கார்டு இருந்திருக்கலாம், அவங்க புதுசா கேட்டு இந்த மாநிலத்தில் அப்ளை பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல இலங்கையிலிருந்து அகதியாக வந்தவங்களும் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது சம்பந்தமா பல்வேறு கோணங்களை விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமே புதுசா ஆதார் கார்டு எடுக்கிறவங்களுக்கு அப்ளை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 முதல் இத்திட்டம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே 18 வயசுக்கு மேற்பட்டவங்க புதுசா ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.